என்னுடைய பெயர் ராமமூர்த்தி. நான் மேல்நிலைப்பள்ளியில் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர். எனது ஊர் அருகாமையில் உள்ள கட்டாநகரத்து கிராமத்தைச் சேர்ந்த நான். மணிக்குடி கிராமத்தில் சுமார் ஒரு 13 ஏக்கர் நிலத்தை சாகுபடி செய்து கொண்டிருக்கின்றேன். இவ்வாறு சாகுபடி செய்து கொண்டிருந்த நான் வந்து, தம்பி, கொஞ்சம் காலம் கழித்து இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் அவர் ஒரு நானும் ஓய்வு பெற்றது பிறகு எனக்கு ஒரு தாக்கம் வந்தது. என்ன தாக்கம்னா, இது எல்லாமே நம்ம இயற்கை விவசாயத்தை தான் பண்ணணும். உரமிட்ட விவசாயத்தை பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு அடிப்படையாக உள்ளது என்னென்னா, உரமிட்டு விவசாயம் பண்ணாலும் அந்த 10-12 மூட்டை தான் மாவுக்கு எடுக்கிறோம். உரம் இல்லாமல் விவசாயம் பண்ணாலும் அந்த 10-12 மூட்டை தான் பண்ணுறோம். ரெண்டாவது, இந்த லாப நோக்கு அடிப்படையில் கணக்கிட்டு பார்த்தா கூட இதுதான் லாபமாக தெரியுது. உரம் போட்டு உரச்செலவு மற்ற செலவு எல்லாம் கூட்டி கடித்து பார்த்தோம்னா ஒரு 20 ரூபா ஆகிடுது. அந்த உரம் போட்ட விவசாயம் அதிகமாக சாகுபடியில் நம்ம எடுத்தோம்னாலும் 60 கிலோ மூட்டைக்கு ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டை தான் எடுக்கிறோம். ஆனால் இதே விவசாயத்தை உரமில்லாமல் நாம் செய்யும் பொழுதும் கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்தில் ஒரு 30 மூட்டை எடுத்தாலும் அது நமக்கு லாபகரமாக இருக்குது. அதில் முதல்ல நான் எந்த மாதிரி ரகத்தை பண்ணியிருக்கேங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்லி ஆகணும். நான் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் முதல் வந்து பண்ணும்பொழுது காட்டியானத்தையும் சீரக சம்பாவையும் நாட்டு பொன்னியவும் பண்ணினேன். அதுக்கு பிறகு ஒரு 4-5 வருடமாக இந்த, இப்போ நான் நின்றுட்டுருக்கேன் இந்த விவசாய அமைப்பு இருக்கிற இடம், இந்த இடத்துல ஒரு 8 ஏக்கர் வந்து காட்டியானம் பண்ணினேன். அண்ணாண்ட வந்து ஒரு 5 ஏக்கரை வந்து கருப்பு கவனிங்கிற நிலையும் பண்ணினான். ஒரு 100 சென்ட் அளவுக்கு, 100 சென்ட் கிடையாது, ஒரு 30 சென்ட் அளவுக்கு இழுப்பப்பு சம்பா, சீரக சம்பா, ஆத்தூர் கிச்சிலி சம்பா, பொன்னி இந்த மாதிரி ரகமும் அதோடு சேர்த்து கைவர சம்பாங்கிற ஒரு நெல்லையும் பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஒரு 30-40 சென்ட்டுக்குள்ளே இருக்கும். மீதி ஒரு 7 ஏக்கரை வந்து காட்டியானம் பண்ணியிருக்கேன். இப்போ நின்றுக்கிட்டு இருக்கேன்னா இந்த வயல், ஒரு 7 ஏக்கர் காட்டியானம் பண்ணியிருக்கேன். மீதி ஒரு 5 ஏக்கர் கருப்பு கவனி பண்ணியிருக்கேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 13 ஏக்கரை ஒரு 4-5 ஆண்டுகளாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் நான் எந்த மாதிரி முறையை கடைப்பிடித்து செய்திருக்கேன் அப்படின்னு எடுத்துக்க போனோம்னா, அதுக்கு முன்னாடி இந்த 5 வருஷத்துலேயும் இப்போ பஞ்சகாவியா அடித்தேன், வயலுக்கு ஜீவாமிரதம் கொடுத்தேன், கனஜீவாமிரதம் அடித்தேன், அமிர்த கரைசல் கொடுத்தேன், பூச்சி விரட்டிகள்லாம் பயன்படுத்தினேன், ஈயம் பயன்படுத்தினேன். ஆனால் இந்த வருஷத்தில் ஃபேக்டாக ட்ரூத்தாக நான் சொல்கிறேன், ஏற எதையுமே பண்ணல. இந்த 7 ஏக்கருக்கும் ஆடி மாதம் 15ஆம் தேதி விதை விட்டது. அதுக்கப்புறம் முதல் முறை 50 மில்லி என்னென்னா மீன் கழுவியும் ஆள அழுக்கையும், அதாவது வெள்ளம் இனிப்பு ஒன்றை சேர்த்து ஒரு 22 நாள் வச்சுருந்து தேன் மாதிரி வந்ததுக்கு பிறகு அந்த இந்த 7 ஏக்கருக்கு நான் என்ன பண்ணேன்னா, முதல் முறை 50 கிராம் ஒரு டேங்குக்கு, 50 கிராம் ஒரு ஏக்கருக்கு 6 டேங்கு முதல் ரவுண்டு ஒரு டோஸ் அடித்தேன். அடுத்து ரெண்டாவது டோஸாக 100 கிராம் வீதம் அடித்தேன், 100 மில்லி. மூணாவது டோஸாக 200 மில்லி அடித்தேன் இந்த ஏரியாவுக்கு. வேறு எதையுமே இதில் நான் செய்யலை. ஆனால் அந்த கருப்பு கவுனி விதை விட்டது வந்து ஆடி மாதம், நான் எல்லாத்தையுமே தமிழ் தேதியில் தான் சொல்கிறேன், ஆடி மாதம் 15ஆம் தேதி விதை விட்டேன். அது இயற்கையினுடைய அமைப்பு என்னமோ, இயற்கையினுடைய அமைப்பு மழை சீசனாகவே போயிட்டுது. நட்டு முடித்தேன், நட்டு முடித்ததில் எதையுமே நான் அதுக்கு இந்த இயற்கை இது எதையுமே நான் கொடுக்கல, இயற்கையாகவே அது விளைஞ்சி வந்துடுது. அதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, இந்த நடவுலையே என்ன பண்ணேன்னா, இந்த விதை விட்டத்துலேருந்து ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ விதை போதும். அதாவது 150-180 நாள் வயதுடைய எந்த ரகமாக இருந்தாலும் சரி, ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ விதை போதும். 1 கிலோ விதங்கும் பொழுது ஒரு ஏக்கருக்கு 16,700 நாற்று இருந்தால் போதும். ஒரு நாற்றுக்கு இன்னொரு நாற்றுக்கு இடைவெளி 50 சென்டிமீட்ரு, அடிக்கணக்கில் சொன்னோம்னா 1.5 அடி அளவுக்கு வச்சு நட்டோம்னா நல்ல விதமாக டில்லர் குறைஞ்சது ஒரு 40-30 டில்லர் வருது. நல்ல கதிரினுடைய வாலிப்பும் நல்லா இருக்குது. குறைஞ்சது ஒரு கதிரில் வந்து ஒரு கதிரை பொறுத்த அளவுக்கு 300 நெல்மணி, 350 வரைக்கும் நெல்மணி இருக்குது. ஒரு 1000 நெல்மணியோட எடை ஆராய்ச்சியிலேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 38 கிராம் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு 35 கிராம் வரைக்கும் இதை கொண்டுட்டு வந்துட்டோம். ஆனால் இதே அளவு கணக்கிட்டோம்னா, நாற்றை மட்டும் விட்டத்துலேருந்து 15-18 நாளுக்குள்ளே பறித்து நட்டுட்டோம்னா நல்லா நமக்கு ஈல்டு எடுக்கலாம். ரெண்டாவது, இந்த நட ஒரு வித்தியாசமாக ஒரு இது பண்ணி பார்த்தேன். அது வித்தியாசம்னு சொல்ல முடியாது, இயல்பாக உள்ளது. ஒரு சில பேர் பண்ணதில் அதே மாதிரி நானும் பண்ணி பார்ப்பேன்னு பண்ணேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, விதை விட்டத்துலேருந்து பறித்து நாற்றை உடனே அன்னைக்கே நட்டேன். அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய டில்லர்ஸுடைய அளவும் கூட இருந்தது. ஒரு நாள் விட்டு மறுநாள் நட்டேன், அதனுடைய அளவு டில்லர்ஸுடைய அளவுக்கு ஒரு நூல் கம்மியாக தான் இருந்தது, உயரமும் கம்மியாக தான் இருந்தது. இது ஒரு சிறப்பு நான் கண்டுபிடித்தோம். அடுத்து அண்டையே வெட்டாமல் ஒரு ஏக்கர் அளவுக்கு அண்டையே வெட்டலை, வெட்டாமல் சாவடி பண்ணேன். அந்த 1 ஏக்கர் வந்து அண்டை வெட்டி சுத்தம் பண்ண வயலுக்காக அது ஒன்று தரம்
கம்மியாகவும் இல்லை நல்ல தரமாக தான் இருந்தது. அடுத்த வருஷத்துலேருந்து என் மனசுக்குள்ளே நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது, எந்த வயலையுமே அண்டை வெட்டுறது கிடையாது. வண்டி ஓட்டும் பொழுதே வரப்பை ஒட்டி வண்டியை ஓட்டிட்டு நடவை நட்டுறது அப்படிங்கிற ஒரு கணிப்பில் இருக்கேன். இந்த இயற்கை விவசாயத்தை பொறுத்தளவுக்கு இன்னும் ஒரு பெரிய இது என்ன, இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய நெல் ரகத்தை நான் சொல்கிறேன். இதில் வந்து எதையுமே இந்த நம்பரில் உள்ள நெல்லை பற்றியே நான் சொல்லலை, எல்லாம் 5000 வருஷத்துக்கு முந்தி உள்ள நெல்லை பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் என்னென்னா, களையை மட்டும் கட்டுப்படுத்திட்டோம்னா கண்டிப்பாக இந்த ரகத்தை விதப்பாகவே விதைக்கலாம். விதப்பாக விதைச்சோன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு எந்த விதமான செலவுமே இல்லை, செய்ய முடியும். அதுக்கு இந்த நட முயற்சி பண்ணுறதுன்னு இருக்கேன். அதனால் இதை இப்போ இவ்வளவும் இந்த ப்ரோக்ராமில் நான் சொன்னாலும் இந்த நெல்லுக்கும் அந்த நெல்லுக்குள்ள வித்தியாசத்தை, பணத்தை பற்றி முதல்ல சொன்னேன், அடுத்து மக்களுடைய வாழ்க்கை நிலையை பற்றி இதில் சொல்ல வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குது. அந்த விவசாயத்தை பொறுத்தளவுக்கு, எந்த விவசாயம், உரமிட்ட விவசாயத்தை பொறுத்தளவுக்கு உரம் போடுறோம், களைக்குள்ளி போடுறோம், பூச்சிக்கொல்லி அடிக்கிறோம், களைக்குள்ளி அடிக்கிறோம், இன்னும் என்னென்னத்தெல்லாம் ஒவ்வாமை உள்ள பொருள்கள் அத்தனையும் அதில் திணித்து அதுக்கு பிறகு சாவடி பண்ணி பாதி கிட்டத்தட்ட 100% விஷத்தன்மை உள்ள பொருளில் 75% விஷமான பொருள் தான் நம்ம அதிலேருந்து எடுக்கிறோம். அதை திரும்ப நம்ம சாப்பிடும் பொழுது மானிடமே இன்னும் கொஞ்சம் காலத்தில் அழியக்கூடிய ஒரு காலகட்டத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சூழலுக்காக உற்பத்தியை அதிகரிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக உரமிட்ட விவசாயத்தை பண்ணி உற்பத்தியை அதிகப்படுத்தணும். அந்த காலகட்டத்தில் வரும்போது தான் என்ன வந்தது, பசுமை புரட்சி வந்தது, வெண்மை புரட்சி வந்தது, நீல புரட்சி வந்தது. இந்த பசுமை புரட்சின்னு சொல்லிக்கிட்டு இந்த உரமிட்ட விவசாயத்தில் புது புதுசாக கண்டுபிடிச்ச நெல்லெல்லாம் பயிர் பண்ணி ஜனங்கள் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கு. சரியான வாழ்வாதாரமே இன்னும் சொல்லப்போனால் அழிஞ்சிக்கிட்டு வருது. இயற்கையாக உள்ள சூழல் மாறி வருது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ எனக்கு வயது கிட்டத்தட்ட ஒரு 63 வயசாச்சு. எனக்கும் இதே 83 வயசு உள்ள ஒரு நபருக்கும் உடல் கூறு அளவிலேயே வேறுபாடு உண்டு. அவங்க என்ன விட வலுவாக இருப்பாங்க. அதே அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 100 வயசு வரைக்கும் இருந்தவங்களோட உடல் கூறு அளவு இன்னும் வலுவாக இருந்திருக்கும். இந்த வலுவுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, பாரம்பரிய நெல் ரகத்தை இயற்கை முறையில் உரமிடாமல் பண்ணி சாப்பிட்டதால தான் அவங்கெல்லாம் ஆரோக்கியமாக நோயில்லாத வாழ்வு வாழ்ந்து பிறந்திருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சுத்தமாக இதே இந்த உரமிட்ட விவசாயத்தில் உள்ள பொருட்களை, இந்த நெல்லை மட்டும் நான் சொல்லலை, காய்கறியிலேருந்து எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் சரி, பால் எடுத்துங்க, மீன் எடுத்துங்க. பால் என்ன, ஒயிட் ரெவல்யூஷனை ஒன்று கொண்டு வந்து இருந்த நாட்டு மாட்டை எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு டென்மார்க்லேருந்து அங்கங்கேருந்து மாட்டை கொண்டு வந்து இந்த பால் உற்பத்தியை பெருக்கணுங்கிற நோக்கத்துக்காக சத்து ஆள் இல்லாத பால். அது மாதிரி மீன் எடுத்துங்க, அது வந்து ப்ளூ ரெவல்யூஷன், நீல புரட்சி. அந்த மீனை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணாபின்னா மீனெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக அதில் புதுசு புதுசாக வெரைட்டியை கொண்டு வந்து அது எந்த விதமான சத்தும் கிடையாது. ஆக இதிலேருந்து என்ன பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்ச ஒன்றை சொல்கிறேன், இயற்கை விவசாயம் குறிப்பாக பாரம்பரிய நெல் ரகத்தை செய்தோம்னா நம்மளுடைய ஆயுள் காலம் நீடிக்கும், நம்ம சந்ததிகள் அடுத்தடுத்து நல்லா இருக்கும். இதுக்காக இப்போ வந்து என்னை பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்க இளைஞர்கள் போல் உள்ளவர்கள் இன்னும் நிறைய பேர் இதில் முழு ஆர்வத்தை காட்டி, பணம்தான் அளவுகோல் என்பதனை மாற்றி மனித வாழ்வுதான் அளவுகோல் என்ற ஒரு முறையை கடைபிடித்தால் நாமும் நன்றாக இருப்போம், நம்மை சார்ந்தவர்களும் நன்றாக இருப்பார்கள். இந்த விவசாயத்தை செய்வதற்காக இம்மாதிரியான விவசாயத்தை செய்யக்கூடிய அத்தனை நபர்களும் எல்லோருக்கும் இந்த முறை பரவ வேண்டும் என்பதற்காக, எல்லோருக்கும் விதை கிடைப்பதற்காக சற்று நியாயமான விலையில் எல்லோருக்கும் விதையை கொடுத்து எல்லோரையும் இந்த விவசாயத்தை செய்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி நாட்டையும் நாட்டு மக்களையும் செம்மைப்படுத்த வேண்டும். காட்டியானம்னு ஒரு ரகம் நட்டிருக்கேன். இதனுடைய வயது 180 நாள். 180 நாள் கணக்கிட்டோம்னா நாற்று விட்டத்திலிருந்து ஆவணி ஆடி மாதம் 15ஆம் தேதி இது விதை விட்டான். ஆவணி மாதம் 1ஆம் தேதியெலாம் அந்த வயலை நான் நடவு நட்டுட்டேன். 180 நாளுங்கும் போது அநேகமாக இன்னும் ஒரு 1 வாரத்தில் இது அறுப்புக்கு வந்துடும். இந்த நெல் வந்து ஒரே ஒரு ஏக்கருக்கு 16700 நாற்று நட்டாங்க. இந்த வயலில் 16700 நாற்று நடும்பொழுது இதில் உள்ள செலவு ஐட்டத்தை பற்றி நான் சொல்லணும். இந்த ஏரியாவில் வந்து மாவுக்கு, அதாவது ஏக்கருக்கு 6 ஆள் தான் நடவாள் விட்டு நட்டேன். 1 ஏக்கருக்கு 1 நடவாள் நாற்று பறித்து கொடுத்துடுத்து. பொதுவாக இதை பாருங்கள், இந்த சில்லர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கதிரில் ஒரு கதிரோடைய எண்ணிக்கை நெல் எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சது 250லேருந்து அதிகபட்சம் 325 நெல் வரைக்கும் இருக்கும். 1000 நெல்மணியோடைய இடையை கணக்கிட்டோம்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட ஆராய்ச்சியில் 38 கிராம் சொல்கிறாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு 35 கிராம் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ஆக கிட்டத்தட்ட ஆராய்ச்சிக்கு எங்களுக்கும் ஒரு 3 கிராம் தான் வித்தியாசமாக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட இதனுடைய உயரத்தை எடுத்துக்கிட்டால் கூட பாருங்கள், நானே கிட்டத்தட்ட ஒரு 5.5 அடி உயரம், கிட்டத்தட்ட இது ஒரு 7 அடி உயரம் இந்த நெல்லுடைய உயரம் இருக்குங்க. கண்டிப்பாக இதை வந்து இயந்திரத்தை விட்டு அறுக்கிறது கொஞ்சம் சிரமம்தான், ஆட்களை விட்டு தான் அறுக்கணும். மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ
இந்த விவசாயத்தை பொறுத்தளவு எல்லாமே இப்போ வந்து இயந்திரமயமாக்கப்பட்ட ஒரு காலச்சூழ்நிலையாக இருந்தாலும் பணியாளர்களுக்கும் நாம் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம்